Hello guys, welcome to Lone Pioneer Trader YouTube channel. Thumbnail பார்த்த மாதிரி தான் லேப்டாப் வாங்கி இருக்கேன். சோ அத உங்களுக்கு முன்னாடி unbox பண்ணி காட்ட போறேன். இது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ கிடையாது, just an unboxing plus நான் இது என்ன டெக்னாலஜி, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இது ஏன் நான் வாங்குனேன், என்ன காஸ்ட், என்ன டீடைல்ஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் பேக்கேஜ் டெலிவரி. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணுறோம்ல அமேசான்லையோ ஃப்ளிப்கார்ட்லேயோ, ஏன்னா இது உள்ள இந்த பொருள் இல்லாததுக்கு போ சான்சஸ் நிறையா இருக்குது, டேமேஜ் ஆகி வர நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் பேக்கேஜ் டெலிவரி. இது நான் Feb 27 ஆர்டர் பண்ணியிருந்தேன். Feb 28 வந்து இந்த ஆர்டர் வந்துருச்சு. காலையிலே ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, நான் கீழே போய் வெரிஃபை பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அவரே ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டாரு. அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே அதான், அவர் எனக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கணும். காமிச்சப்பறம் நான் அவருக்கு ஓடிபி ஷேர் பண்ணணும். ஓடிபி ஷேர் பண்ணப்பறம் அந்த ப்ராடக்ட் எனக்கு டெலிவரி பண்ணிடுவார். அதுதான் நடந்தது. ஸோ இது ஃபர்தராக நான் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணவே இல்லை. இப்போ தான் நான் லேப்டாப் வெளியே எடுக்க போகிறேன். உங்களோட சேர்ந்து நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் டைரக்ட்லி கெட் இன் டு தி அன்பாக்சிங். கைஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவரே இதெல்லாம் கட் பண்ணிட்டாரு. ஸோ இதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே இங்கேயும் உங்களுக்கு தெரியும் இந்த ஹெச்பி பிராண்டிங் இருக்குது. ஸோ நம்ம வாங்கிக்கு லேப்டாப் ஹெச்பி. மற்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு உள்ளே போகும்போது சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப், ஒரு சார்ஜர் வந்துருக்கு இதில். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லேப்டாப்பை வெளில எடுப்போம். செம்மையா இருக்கு. ஹெச்பி பிராண்டிங் சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அதுல. ஸோ பின்னாடி இதில் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. இங்கே இருக்கு பாருங்க, பெவிலியன். ஸோ பெவிலியன் தான் நம்மளோட மாடல். ஹெச்பி பிராண்டிங் வந்து இங்கே அவங்க கொடுத்துட்டாங்க. இதில் உள்ள ஒரு வயலட் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம உள்ள கீபோர்ட் கலர் எல்லாமே. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் இங்கே இருக்கு. ஸோ இப்படி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட, அப்படின்னு நானும் பார்த்துக்கிறேன். ஓ, செம்ம பிளாக், ஒரு மேட் பிளாக் ஃபினிஷ் இருக்கு. சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. வாவ். ஸோ கீபோர்ட் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்பி அந்த வெளியில் இருந்த அந்த கலருக்கே இருக்கு கீபோர்டு. இது வந்து ஆக்சுவலாக லைட் எரியும் இதில் அந்த கலருக்கு. நான் அதை ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எதுங்க நம்ம ஆன் பண்ணிடுவோம். இதோ பார்த்தீங்களா. ஸோ கைஸ், நம்ம லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதோட சார்ஜர் நம்ம நான் எடுத்து காமிச்சிடுவோம் உங்களுக்கு, ஏன்னா நாங்கள் எடுக்கவே இல்லை. லேப்டாப் பார்த்து எக்ஸைட் பண்ண அப்படியே ஓட்டிட்டேன். ஸோ இது கூட ஒரு சார்ஜர் வந்துருக்கு. நம்ம அந்த சார்ஜர் இது எல்லா ஹெச்பி சார்ஜர் மாதிரியும் தான். ஒரு நம்மளுக்கு கனெக்ஷன் ஒயர் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த ப்ளக் பாயிண்ட். அப்புறம் இது நம்ம லேப்டாப் கூட வர்றது. இப்போ இந்த அடாப்டர் பயங்கரமாக இருக்குல்ல, ஒரு மாதிரி என்னது, இது பேர் என்ன சொல்லுவாங்க, நம்மளோட பவர் பேங்க், பவர் பேங்க் மாதிரி இருக்குல்ல பார்க்க. பட் சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி ப்ரீமியமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணி செட்டப்லாம் முடிச்சாச்சு. CSGO இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன் சார், விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனோட ஸ்பெக்ஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லிடலேன். நோட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா மறந்துடும்ல, நானும் மனிதன் தானே. ஸோ இதோட பேசிக் ஸ்பெக் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து ஹெச்பி பெவிலியன் மாடல். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா EC2004AX இதான் மாடல் நம்பர். இது மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது, 4, 5 அப்புறம் 2006EX அந்த மாதிரி நிறையா இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் தான் டிஃப்ரென்ஸு, ஹார்ட்வேரில் எதுவுமே மாற்றமே இல்லை. இது வந்து ஸ்டாக் Windows 10 வர்றது, ஸ்டாக் Windows 11 ஹோம் எடிஷன் இருக்குது, டெக்னிக்கல் எடிஷன் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு 2000-3000 இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வந்து Windows 10 இருக்குது. அதனால் நான் இதை வாங்கிட்டேன். எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2000-3000 Windows 11 கொடுக்கணும்னு எனக்கு மைண்ட் இல்லை. ஸோ அதனால் நான் Windows 10 இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் இதே வாங்கிட்டேன்.
So model is HP Pavilion EC2004AX. This is model number. Windows 10. So அடுத்து நம்ம ஹார்ட்வேர் ஸ்பெக் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8GB RAM. இது இல்லாமல் ஒரு RAM ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது. ஓகேவா, நீங்கள் இதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணுனாலும் இன்னொரு RAM நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம், ஒரு RAM ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ மெமரி வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 512GB SSD கார்டு போட்டிருக்காங்க. அது என்ன கார்டு அப்படின்னா NVMe அப்படின்ற ஒரு கார்டு வந்து போட்டிருக்காங்க, நான் அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து அந்த NVMe கார்டு இங்கே எழுதியிருப்பாங்க NVMe. ஸோ இதுதான் அந்த NVMe-ஓட கார்டு. இது வந்து ரொம்ப தின்னஸ்ட், அதாவது சின்ன SSD கார்டு தான். இது வேறு எதுவும் கிடையாது, இதுவும் ஒரு SSD தான். ஸோ பேசிக்கலி SSD-னா எப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா இப்படி இருந்தது. ஸோ இதுதான் வந்து SSD, ஜென்ரலாக வர SSD. ஸோ இது இப்போ நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக காட்டின இது ரெண்டும் சைஸ் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்றது. இந்த லேப்டாப்பில் இந்த SSD கார்டு தான் இருக்குது, இது இல்லை. ஸோ இதுதான் வந்து பேசிக்கலாக நிறையா SSD கார்டுனா எல்லா சிஸ்டமும் இருக்கிறது. எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினேன். இது இந்த மாதிரி இருக்கிறது வந்து 8 times ஃபாஸ்டர் தான் திஸ். இது வந்து இதை விட 8 times ஃபாஸ்டர். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த சிஸ்டமில் இருக்குது இந்த மாடலில். ஸோ அதனால தான் இந்த மாடல் நான் வாங்கினேன். இது இல்லாமல் இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஹார்ட் டிஸ்க், அதாவது 1 TB ஜென்ரல். இது SSD கிடையாது, இது ஜென்ரல் ஹார்ட் டிஸ்க். ஸோ இதில் இந்த லேப்டாப்பில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு மெமரி ஸ்லாட் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் SSD ஜென்ரல் SSD போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த NVMe டெக் போட்டுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு நார்மல் ஹார்ட் டிஸ்க் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் வைஸ் இதில் பிரச்சனையே இல்லை. 512 அவங்களே கொடுத்துட்டாங்க, நீங்கள் இதை எவ்வளோ இருக்கனாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ RAM ஸ்லாட் ஒன்று ஃப்ரீயாக இருக்குது, மெமரி ஸ்லாட் ஒன்று, ஸ்டோரேஜ் ஸ்லாட் ஒன்று ஃப்ரீயாக இருக்குது. ரெண்டு ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது. அது இதில் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். நீங்கள் ஃப்யூச்சர் போக போக டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக, உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்னும் நிறையா அப்கிரேட் ஆக, உங்களுக்கு RAM கன்சியூம் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் இன்னொன்று போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்டோரேஜ் 10 லன்னு தெரிஞ்சுன்னா இன்னொன்று போட்டுக்கலாம், தாராளமாக போட்டுக்கலாம். இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பே பண்ணி ஒரு லேப்டாப் வாங்கணும் நீட் கிடையாது. ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஸ்க்ரீன் வந்து இதில் வந்து 144GHz ஸ்க்ரீன் இது. உங்களுக்கு நான் அந்த மவுஸ் மூவ் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இந்த மவுஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். வீடியோவில் அந்த எவ்வளோ கேப்சர் வந்தது இல்லையா, ஆனால் ஃப்ரேம்ஸ் பர் செகண்டு இருக்கல கேமராவில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. மவுஸு பயங்கர ஃப்ரேம்ஸ், அதாவது 144 frames வந்து அது சும்மா கிடையாது, சரியான ஃப்ரேம் ரேட். அது 15.6 inch ஸ்க்ரீன் இது. ஸோ ஸ்க்ரீன் பற்றி சொல்லியாச்சு, நான் ஜிகாஹெர்ட்ஸ் சொல்லிட்டேன். ஓகே, கமிங் டு நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து 4GB GTX 16550 நிவிடியாவோட கிராஃபிக்ஸ் கார்டு தான் இருக்குது. ஸோ சரியான கிராஃபிக்ஸ் கார்டு, செம்ம. நீங்கள் எடிட்டிங் பண்ணுறதாலோ இல்லை அல்டிமேட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பண்ணும் இந்த லேப்டாப். அதுக்கான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா ரைசன் 5 தான் கொடுத்துருக்காங்க. பேஸ் கிளாக் வந்து 3.3 தான். அப்புறம் நம்ம இந்த பூஸ்ட் கிளாக் வந்து 4.3 வரைக்கும் போகும். வேற என்ன, ஸோ அவ்வளோதான். அதோட ஹார்ட்வேர் டெக்னிக்கல் ஸ்பெக் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். முக்கியமான விஷயம் ஒன்று கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், இதோட ஃபேன். இதோட ஃபேன் இங்கே இருக்குது. ஸோ மற்ற ஜென்ரல் லேப்டாப்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோ சைடில், அப்புறம் இதோ இந்த சைடில் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா சைடு எல்லாமே சீல்டு. ஸோ இதில் வந்து இந்த பக்கம் மட்டும்தான் இருக்குது எக்ஸாஸ்ட், அதாவது ஃபேன் இருக்குது. ஸோ இது இந்த பக்கம் தான் உங்களுக்கு காற்று உரியும், இந்த பக்கம் உங்களுக்கு வெளியே விடும். ஸோ இந்த லேப்டாப்பை நீங்கள் நல்லா ஹீட் ஆகாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கிங்க. இல்லை கூலிங் பேட் கூட நீங்கள் வச்சுருந்தா கூட ஓகே, நான் இது யூஸ் பண்ணுறேன், அதனால் நான் இதிலே வச்சு யூஸ் பண்ணுறேன். இந்த லேப்டாப் வந்து நீங்கள் பெட்டிலேயோ தலைக்கானிலையோ வச்சு அமுக்குனீங்கன்னா உள்ள ஐசி கீசிலாம் பேர்ன் ஆகிடும். ஏன்னா இதுக்கு அடியில் மட்டும்தான் ஃபேன் இருக்குது, அது வழியாக தான் உங்களுக்கு காற்று இழுத்து கொடுத்து உங்களுக்கு இந்த ஹீட் சிஸ்டம் மேனேஜ் பண்ணுவாங்க, பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதை போட்டு எங்கேயாவது அமுக்கி வச்சுட்டிங்கன்னா மொத்தமாக காலி, அதனால் அது பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு ரஃப் சர்ஃபேஸில் யூஸ் பண்ணுங்கள், இல்லை இந்த மாதிரி ஒரு பேட் வச்சுங்க, இல்லை கூலிங் சிஸ்டம் எதுனாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரேட் நான் சொல்லிடுறேன். இதோட ரேட் வந்து நான் வந்து இப்போ ஆஃபரில் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ரேட் வந்து இப்போ நான் வாங்கினது வந்து 60,000. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து எனக்கு என்னன்றது வந்து தெரியல. ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்தது 70 போட்டிருந்தது. நீங்கள் கடைக்கு போனால் மேபி ஒரு 65 கூட வாங்கலாம். நான் இப்போ ஆஃபரில் வாங்கினதுனால இது 60,000 வாங்கியிருக்கேன். நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் எத்தனை பேர் வாங்கணும்னு இருக்கா போய் செக் பண்ணி பாருங்கள். ஒர்த் த மணி லேப்டாப் நான் சொல்லுவேன். சரியான லேப்டாப், சூப்பராக இருக்குது. இதை பாருங்க, லைட்லாம் பாருங்கள், அருமையாக இருக்குதுப்பா, சூப்பராக இருக்குப்பா. இந்த லைட் பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல, எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லைட்டுக்கு இந்த இதுக்கு
செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது அந்தோட லைட் ஏரியெல்லாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெக் எல்லாமே தெரியும். ஸோ இதிலே போட்டுருக்கு பாருங்கள், ரைசன், என்விடியா. ஸோ 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இதெல்லாமே இதிலே இருக்குது பாருங்கள். ஸோ பேர்ன் அண்ட் ஆலிஃபிசன் தான் இதுக்கு ஒரு ஸ்பீக்கர், அது வந்து சரியான ஸ்பீக்கர். பேர்ன் அண்ட் ஆலிஃபிசன் வந்து ஒரு லீடிங் சவுண்ட் மேனுஃபேக்சரர் அவங்க சிஸ்டம், சூப்பராக இருக்கும் அதோட சவுண்டு. ஸோ யா, ஃபைனலி லேப்டாப் வந்துருச்சு. இனிமேல் வீடியோஸ் பக்காவாக வரும், ஏன்னா இதுக்கு முன்னே லேப்டாப் சரியில்லை, அதை நான் சொல்லியிருப்பேன். இனிமேல் வீடியோஸ்லாம் தெரிஞ்சு விடுறோம். ஸோ எஸ், இத்துடன் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்லுவேன். Hope you guys like this video. See you in another vlog. Bye-bye.